ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல இருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மட்டும் தான் போடுவாங்க. இங்க வந்துட்டு நமக்கு கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொன்னா, குறிப்பா நம்ம பழைய பொருள் ஏதாவது தேடுறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளும் இங்கே கிடைக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன பிராணிகளும் இங்கே வந்துருக்கும். இங்கே வந்து நான் நாய்க்கு பீச்சில் பற்றிலாம் பார்த்துருந்தேன், ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி மற்ற என்னென்ன விஷயம் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இந்த கம்பல்ல என்ன ரேட் வருது? கம்பல் 50 ரூபாய் 100 ரூபாய். 50 ரூபாய் 100 ரூபாய். செயின்ல? செயின் 50 ரூபாய் 100 ரூபாய். எல்லாமே 50 ரூபாய் 100 ரூபாய். ரிங் எல்லாமே அதே ரேட் தானா? ரிங் 50 ரூபாய் எல்லாம். எல்லாமே 50 ரூபாய். ஃபேன்சி கோழி. என்ன ரேட் வருது? ஜோடி 1500. ஜோடி 1500. இது நாட்டு கோழி எவ்வளவுனா? 600 ரூபாய் ஒன்னு. 600 ரூபாய் ஒன்னு. இதே இந்த வாத்து குஞ்சுனா எவ்வளோ? ஜோடி 200. ஜோடி 200. இது ஸ்ரீராஜா கோழி வந்து 150. 150. வான் கோழி இது 2500 ஜோடி. இது பெருசு, இது இது சின்னதுல சின்னது. அது 800 ஜோடி. அது நல்ல முயல். கண் வந்து ரெட்டாக இருக்குது. ரெட்டை ரொம்ப கூட்டாக இருக்குது. பார்க்க இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து முயல் கூட்டுறேன். என்ன ப்ரீட் இது? ஜெர்மன் செப்பத்தனா? ஓகே. எத்தனை மாதம் குட்டினா? அது 48 டேஸா. ரொம்ப ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கு. நீங்கள் வந்து வீட்டில் இது பண்ணுறீங்களா இல்லை பெட் ஷாப் ஏதாச்சும்? ஓ, நீங்கள் வாங்கலாம். ஓகே. இது 7000 சொல்கிறேன். என்ன கோழி இது? டேஸ்ட் மார்க் மாதிரி பேன்சியா? எவ்வளோ இது? 1000. பேர 1000 ரூபாய். இது வரது எப்படி தான் வருமா? அந்த இதில் இதா இப்போ உள்ள இருக்கா? இதில் எவ்வளோ? இது நார்மல் நாட்டுக்கோழியா? சிறுவடை. அது எவ்வளோ சொல்லுங்க? 1000. இது 100ஆ? இது 200 பண்ணி தரலாம். இது 300 பண்ணி தரலாம். இது வந்து என்ன ரேட் இது? 7K சொன்னா? 7K. இதுவும் 4 மாதம் குட்டியா? 40 குட்டினா? 1.5 மாதம் குட்டி. 1.5 மாதம். ஆமாம். ஓகே. ட்ரிபிள் ஃபர்னா இது? ஓகே. இது சிங்கிள் ஃபர்ரு? சிங்கிள் ஃபர். இது ரேட் என்ன சொல்லுங்க? 6K. தாய் பொம்மரி என்ன இது? மேல் பப்பி 49 டேஸ் தான். வேக்சின் கம்ப்ளீட் இருக்கு. நான் 7K சொல்கிறேண்ணா. 7K. எவ்வளோ சேவல? 2000. இது? இது 1700. இது 1600. இது வெள்ளக்கால் யாக்கொத்து. வெள்ளக்கால் யாக்கொத்து. வெள்ளக்கால் யாக்கொத்து. ஜாவா உயரம். இது என்ன? ஜாவா உயரம். ஜாவா உயரம். ஜாவா. இது வந்து கிழா. இது பேர் என்ன? கிழா ஈச்சங்கால் பட்டி. இது எவ்வளோ இது? காடை மட்டும் 30 ரூபாய். 30 ரூபா. இது பொமீரி என்ன சார்? ஆமாம். எவ்வளோ இது? 6000. 2000. 6ஆ? மேலா ஃபீமேலா சார் இது? மேல். ரெண்டுமே மேலா? எத்தனை நாள் குட்டி இது? 40 நாள். 40 நாள். எத்தனை மாதம் குட்டி? 32 டேஸ் ஓல்டு. ஓகே.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டி மேல் வந்து 4500 ஃபீமேல் வந்து 3500 இது சாப்பிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பிய வந்து 7000 மார்க்கெட்னால ரேட் கம்மி சரி சரி அதே பிரீட் இருக்கு எல்லாம் பிரீடும் இருக்கு நம்ம எல்லாம் பிரீட் இருக்கு ஆன்லைன் பப்பிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 4000 இது வந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கு இதுல டைரக்டா மெமரி கார்டு போட்டுட்டு நம்ம வந்து ஹெட்செட்ல பாட்டு கேட்டுக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா நமக்கு இங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதுலயும் பாட்டு கேட்டுக்கலாம் இதோட ரேட் வந்து 50 ரூபா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தெரியல பட் இது மாதிரி நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னு பழைய மாடல் கேமராலாம் வந்து இங்க 400க்கு இருக்கு அவங்களுக்கே தெரியல என்ன ரேட் வருது கூலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஒரு டேம் பண்ணோம்னா இப்ப இந்த சிக்ஸ்ல என்ன ரேட் வருதுண்ணா சிக்ஸ் எல்லாம் 700 ரூபா வருதுப்பா 700 ரூபா அதே இதுல எல்லாமே கலந்துருக்கு எல்லாம் கலந்து வரும் சரி சரி இல்ல இதுல எல்லாம் கலந்துருக்கும் போது எது எடுத்தாலுமே 700 ரூபா தானே ஆமா ஓகே அப்ப இதை வந்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் டேம் பண்ணிக்கலாமா ஆமா டேம் பண்ணலாம் இது ஆல்ரெடி டேம் பண்ணது அது டேம் பண்ணது ஓ காட்டன் அது காக்டெயில் தானே காக்டெயில் டேம் பண்ணதுல வருமா ஒரு இது ஆல்ரெடி டைம் பண்ணது ஓகே இது எவ்வளோ இது வந்து 1000 ரூபா 1000 ரூபா இது என்ன ப்ரீடு என்ன ரேட் வருது பொசிஷன் பொசிஷன் 16 பஞ்ச் ஓகே என்ன ரேட் வருது அது ரேட்டு வந்து 22 அந்த மாதிரி வரும் 22 அப்போ நம்ம சேனல் பிரைஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா பெஸ்ட் பண்ணிடுவோம் சரி ஓகே இருக்கும் வந்து ஹிமாலயன் ப்ளூ ஐ ஓகே புரியுதுங்களா இது வந்து 12.5 சொல்கிறேன் நம்ம சேனலில் சொன்னீங்கன்னா 2025 கம்மி பண்ணி 10.5 பண்ணிடலாம் உங்களுக்கு இது இது ப்ரீட் நேம் வந்து ஹிமாலயனா ஆ இது வந்து ஹிமாலயன் ஹிமாலயன் இங்கே வந்து காலிக்கும் இருக்காங்க ஓ சமையல் இது ப்ரீட் என்ன ப்ரோ காலிகோ பேஷன் தான் அவங்க ஓகே இது என்ன ரேட் வரும் இது வந்து 9.5 வரும் 9 மேட்டிங் ஆகிருக்கு மேட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க ப்ரோ ஆ வீட்லேயே கிணறு வீட்லேயே வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் ட்ரிபிள் கோட்டு உள்ளே ஹேர் உள்ளே தெரியாது ஜஸ்ட் இவன் 5 மந்த்ஸ் தான் ஓ இந்த ஸ்டாண்ட் எவ்வளோ இது எவ்வளோ வருது 2400 டபுள் புஷ் கோட் பப்பி அதே ஹெவியாக இருக்கும் அந்த பப்பி இது டேஸ் பார்த்தீங்கன்னா 40 டேஸ் பப்பி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டாக் இது இது பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களும் வாங்கலாம் இல்லாதவங்களும் வாங்குவாங்க இந்த பப்பி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக் இது
இதுலேயே பார்த்தீங்கன்னா மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-5 வரும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 6 வரும். இந்த மாதிரி பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொமேரியன் மட்டும் இல்லாமல் லேபு, கோல்டன் ரிட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்டு, ஹஸ்கி, இப்போ அந்த மாதிரி வெரைட்டி எல்லா வெரைட்டி பப்பியும் நம்மகிட்ட கிடைக்கும். நல்லா இங்கே இருக்கும். அப்புறம் பாரிஸில் தான் கோழி மார்க்கெட் இருக்குது, அங்கேயும் நம்ம இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பப்பீஸ் எது வேணாலும் சென்னையில் மட்டும் இல்லாமல் வெளியூருக்கும் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் அவைலபிள், சென்னையில் டெலிவரியும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இது வந்து நிறைய ஆன்டிக் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பழமையான பொருட்கள்லாம் இருக்குது. நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணிருக்கேன், ஆஃபீஸ் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இருக்கு. அது இல்லாமல் பழைய நாணயங்கள் வெளியில இருந்து 18-20 வரைக்கும் போகுது. நம்ம வந்து ஒரு 15,000 கொடுக்கலாம். அதெல்லாம் இன்னும் கூட கம்மி பண்ணி பெஸ்டா தரலாம். மெடிக்கல் பப்பிலாம் 10,000 தரும். ஆமா, வெளியில எல்லாம் போனீங்கன்னா 15 வரும். இது லெசப்ஸ் ஒரு 8,000 வரும். நம்ம இது வந்து 6,000 தரும் லெசப்ஸ். எல்லா பப்பியுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும். எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இது இல்ல, நம்மகிட்ட எல்லாம் பீடுமே இருக்கு. வீட்டுல வச்சு பண்றோம், பெட்சாப் மாதிரி இல்ல, வீட்டுல வச்சு நம்ம பிரீட் பண்றோம். எப்பயுமே நிறைய சிஜி இருக்கும், பிட்புல் இருக்கும். எப்ப நீங்க கேட்டாலும் உங்களுக்கு பப்பி கன்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கும். சூப்பர். மத்தவங்க கொடுக்கறதோட 2,000-3,000 நம்ம பெஸ்டாவே கம்மி பண்ணி தரலாம். சேனல் மூலமா இன்னும் பெஸ்டா பண்ணி தரலாம். 80 இது பாட்டிலோடைய மீன் மட்டும், மீன் மட்டும். இது பாட்டில் எவ்வளவு வருது? பாட்டில் 20 ரூபாய். 20 ரூபாய். நம்ம கடை பேர் வந்து திவான் பர்னிச்சர். நம்ம வந்து புதுசும் பண்றோம், பழசும் பண்றோம். நம்மளை தேடி கண்டிப்பா வாங்கணும். நம்மளால முடிஞ்சிருக்கு, கண்டிப்பா நம்ம பண்ணி தரோம். இங்க இருக்கு நம்மளோட சோஃபா, உட்டன் இருக்கு, குஷன் இருக்கு, பழசு இருக்கு, புதுசு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இந்த மாதிரி உட்டன் சோஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷனோட வந்து 13 ரூபாய். குஷனோட தரோம், மார்க்கெட்ல தர முடியாத வேலை. குஷனோட 13 ரூபாய் ஒரே ரேட்டு, அது கம்மி வராது. பாலிஷ் அடிச்சு கொடுத்துருவோம். பொருளுக்கு 100% வாரண்டி கொடுத்துருவாங்க. டெலிவரி வந்து என்ன வாடகை அது நீங்க பண்ணிக்கணும். டெலிவரி சார்ஜ் நம்மளது கிடையாது. சோஃபாக்கு மட்டுமே, சோஃபாக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு. கால் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பெருசு பெருசா இருக்கும், நல்லா இருக்கும், கிளீனா இருக்கும். நிறைய மாடல் இருக்கு. எல்லாமே நீங்க என்ன மாடல் எடுத்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு குஷன் ஃப்ரீ. என்ன சைஸ் வரையா இருக்கு? இந்த மசாஜர்ல எவ்வளவு வருது? இது வந்து 200 ரூபாய் விற்கிறது சார். இப்போ ஆஃபர் ப்ரைஸ், கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் ப்ரைஸ் 150 கொடுக்குறோம் சார். இதில் வந்து கை கால் உடம்புவலி, முதுவலி, இடுப்பு வலி, பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆகும். தலைவலி, தலைவலின்னா இப்படி பண்ணிக்கலாம். தைலம் போட்டும் பண்ணலாம், எண்ணெய் போட்டும் பண்ணலாம். அதே மாதிரி இது கரண்ட்லையும் யூஸ் பண்ணலாம், பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். இல்லை 2-in-1 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி சரி. 3D மசாஜர் எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும். கழுத்தில் பண்ணிக்கலாம். இது இது 150 தானே? இதுவும் 150 தான் சார். நாலு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேட் வருது? இந்த இதெல்லாம் கரண்டில மூணு கரண்டி வேற ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது விஷயம் இருக்கா? இது இது எதுக்கு யூஸ் பண்றது? ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன். நான் நினச்சதை விட வந்து க்ரௌட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது.
போன வாட்டி வரும்போது இவ்வளோ க்ரௌடு கிடையாது, பட் இந்த வாட்டி வந்து ரொம்பவே க்ரௌடு அதிகமாக இருந்தது. அதனால சில கடையிலாம் நின்றுட்டு ஒவ்வொரு பொருளையும் வந்துட்டு குறிப்பாக வீடியோ எடுக்க முடியல. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுவது சந்தி.